Hello friends, welcome to channel 2.75. I am Perinpal. So in this video, we have soap related videos. We have comments and suggestions. So that is recent 5 comments choose for me. அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ செஞ்சுட்ருக்கேன். ஆக்சுவலி என்னோடய ரூமில் செய்கிற வீடியோ ரூம் பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, அவங்க நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வெவ்வேறு ஷிஃப்ட்லேருந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் மேக்ஸிமம் டைம் எனக்கு வீடியோ செய்ய முடியாததுனால ரொம்ப லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப நாள் நினச்சி வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னா இந்த மாதிரி வெளியே என்வரன்மெண்ட் ஸ்டெப்ஸில் உட்காந்து நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கொடுங்க. வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சேனல் 2.75 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ முழுசாக பாருங்கள். மேபி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் ஃப்யூச்சரில் வரக்கூடிய டவுட்ஸ் இந்த வீடியோவில் கிடையாது கேட்டுக்கலாம், அது நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, விஆர்எஸ் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஆல்கஹால் பையிங் லிங்க். அதாவது மெல்டன் போர் சோப் செய்கிறோம் இல்லையா, மெல்டன் போர் சோப்பில் கடைசியில் நம்ம ஒரு லிக்விட் ஸ்ப்ரே பண்ணுறோம், ரப்பிங் ஆல்கோஹால். ஸோ அந்த ரப்பிங் ஆல்கோஹால் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மெல்டன் போர் சோப் வீடியோ நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னாக்கா அதிலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. டாக்டர்ஸ் ஊசி போடுறதுக்கு முன்ன ஒரு லிக்விட் காட்டனில் அட்டாச் பண்ணி ரப்பண்ணும், அதுதான் ரப்பிங் ஆல்கோஹால், இல்லைன்னா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிட்ட இருக்கிற எந்த மெடிக்கலில் போய் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிக்கும், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம், இல்லை டைரெக்டாக ரப்பிங் ஆல்கோஹால் சொல்லி பர்ச்சேஸ் பண்ணலாம். மெடிக்கல் ஷாப்லேருந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஆன்லைனில் நீங்கள் நிறையா ஆன்லைன் வெப்சைட்ஸில் இது அவைலபிள் இருக்குது, அங்கேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிருஷ்ண பெனின்னு ஒருத்தவங்க ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க, மேக் சோப்ஸ் விதவுட் காஸ்டிக் சோடா, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஸ்கின். ஆக்சுவலி இது எப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இட்லி செய்கிறோம் இல்லையா, இட்லி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி உளுந்து தண்ணி இதெல்லாம் போட்டு அரைச்சி ராத்திரி ஃபுல்லாக புளிக்கிறதுக்காக வைக்கிறோம். வச்சுட்டு பகல் ஏஞ்சி தான் நம்ம இட்லி சுடுறோம். ரைட்டாக இட்லியை சுட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த இட்லியை கையில் தூக்கி இந்த இட்லியில் தண்ணி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் தண்ணி இருக்காது. தண்ணி வேற ஒரு ஃபார்மில் அது உள்ளே இருக்கும், பட் தண்ணி ஒரிஜினலாக தண்ணியோட ஃபார்மில் அது இருக்காது. அதே மாதிரியான சோப் எப்படின்னாக்கா, ஆயில் தன் எனி ஃபார்ம் ஆஃப் லிக்விட், அது தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா மில்க் ஏதாவது இருக்கா, லிக்விட் ஆயில் லிக்விட் காஸ்டிக் சோடா, இது மூணு போட்டு தான் நம்ம சோப் செய்யணும். ரைட்டாக இதில் காஸ்டிக் சோடா போடாமல் சோப் செய்யலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. உலகத்தில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கே கிடையாது சோப் செய்கிறதுக்கு. நீங்கள் ஹவுஸ் சோப் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், முடிஞ்சால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே ஸோ அந்த லிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இப்போ ரிப்பீட் பண்ணுறேன், காஸ்டிக் சோடா என்னன்னாக்கா சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணு சேர்ந்து தான் சோடியம் ஹைட்ரோக்சைடு ஃபார்ம் ஆகும். தண்ணி எப்படி ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து தண்ணி ஆகுது, தண்ணி இருக்கும்போது கேஸாக இருக்குது. அதே மாதிரி சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணு சேர்ந்து ஒன்றா இருந்தால் தான் அது காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ரோக்சைடு, அது பிரிஞ்சிட்டா அது காஸ்டிக் சோடாவாக இருக்காது. ஸோ இதை நம்ம ஆயில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது, மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 நாள் வைக்கிறோம் இல்லையா கியூரிங் பீரியட், அந்த கியூரிங் பீரியடில் என்ன ஆகுதுனாக்கா இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு இருக்குல்ல, இது ஆயில் ஹைட்ரஜன் கார்பனோட லாங் செயின் இருக்கும், அந்த செயினில் இது என்ன ஆகுனாக்கா இது மூணுமே ஒன்றா இருக்கிறதுக்கு பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல தனித்தனி இடத்துல இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல ஜாயின் ஆகும். ஜாயின்ட் ஆகி அதை ஒரு சோடியம் சால்ட்டாக மாறும், லிக்விட் ஆயில் இருக்கிறது கெட்டியாக ஆக்கிறது இந்த காஸ்டிக் சோடா. இந்த காஸ்டிக் சோடா இது என்ன ஆகுதுன்னா சால்ட்டாக மாற்றுது. சோடியம் குளோரைடு இருக்குல்ல என்ஏசிஎல், என்ஏசிஎல் உப்பு சால்ட் கெட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயிலை சால்ட்டாக மாற்றுறது இந்த காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ரோஜன். இது ஃபுல்லாக தனித்த நேரத்தில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கிறது கிடையாது, இந்த பாண்ட் இருக்கிறது ஒரிஜினல் ஃபார்மில் இல்லை அப்படின்னாக்கா அது காஸ்டிக் சோடாவே கிடையாது. சோப் செஞ்சு 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதில் காஸ்டிக் சோடா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் காஸ்டிக் சோடா இல்லை. இட்லியில் எப்படியோ தண்ணி ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி சோப் 30 நாள் கியூர் ஆனதுக்கப்புறமா அதில் காஸ்டிக் சோடா ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பில் அடிஷ்னலாக சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க நுர அதிகமாக வர்றதுக்காக,
இல்லைன்னா ஸ்மெல் அதிகமாக வர்றதுக்காக இந்த பேபி சோப்ஸ்லாம் கண்ணிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த எரி இருந்தால அந்த எரிச்சல் இருக்காமல் இருக்கிறதுனால இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக வந்து நிறையா வெவ்வேறு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து சோப்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். காஸ்டிக் சோடா போடாமல் சோப்ஸ் செய்யணும்னா கண்டிப்பாக அது வந்து நாட் பாசிபிள். ஸோ ஐ ஹோப் இந்த உங்கள் கமெண்ட்ஸ்க்கு உங்கள் சஜஷனுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ப்ராப்பர் முறையில் புரிகிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் படிச்சுக்கலாம். சார் மேக் திஸ் வீடியோ இன் ஹிந்தி ப்ளீஸ் ஆர் இங்கிலீஷ் சப்டைட்டில் ப்ளீஸ். இது வந்து ரோஸ் ஃப்ளவர் சோப் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மில்க் சோப் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டேன் ரைட்டாக. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஜியாவுர் ரஹ்மான் இப்போ வந்து இன்னொரு வீடியோலையும் ஹிந்தியில் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுங்க. அடுத்தது வந்து மகாலட்சுமி அவங்க சொல்கிறாங்க, வணக்கம், பாத்திரம் கழுவும் சோப் செய்ய ரேஷன் கடை பாம் ஆயில் பயன்படுத்தினால் நுரை வருவான் தயவு செய்து சொல்லுங்க. அதாவது நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணி சோப் செஞ்சால் கூட சோப்போட ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக அதில் வந்து நுரை வரும் தான். சில சோப்பில் ரொம்ப குறைவாக வரும், சில சோப்பில் கொஞ்சம் அதிகமாக வரும், சில சோப்பில் வந்து பப்ளி அதாவது இந்த பபல்ஸ் நிறையா வர மாதிரி இருக்கும், சில சோப்பில் வந்து க்ரீமி டெக்ஸ்டர் இருக்கும் அந்த நுரையில். ஸோ அது வந்து டிஃபர் ஆகும், ஆனால் நுரை கண்டிப்பாக வரும். பட் நுரை வர்றதுனால நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து க்ளீன் ஆகும். பாடி இந்த பாத்திரம் துணி எது இருந்தாலும் எதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது க்ளீன் ஆகுதா அப்படின்ட்டு கேட்டாக்கா அதில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான். லை சோப்பில் லை எவ்வளோ போடணும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸில் பாம் ஆயிலும் நீங்கள் வந்து டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாம் ஆயிலில் வந்து க்ளீனிங் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஜீரோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை நான் பார்த்துருக்கேன். ஸோ எந்த ஆயில் யூஸ் பண்ணால் கூட நுரை கண்டிப்பாக வரும். முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து இந்த கோகோனட் ஆயில் இருக்குல்ல அதில் ஒரு 100 கிராம் சாரி 1 கிலோ ஆயில் எடுத்து நீங்கள் சோப் செய்கிறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்து நீங்கள் செஞ்சாக்கா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பாத்திரம் கழுவுற சோப் வந்து நான் செஞ்சது கிடையாது. ஸோ ஐம் நாட் த ரைட் பர்சன் டு கிவ் யூ தி டீட்டெயில்ஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் வந்து ஜஸ்ட் என்னோட கருத்தை அப்படியே சொல்கிறது வந்து சரி கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னால் அது நல்லாயிருக்கும். என்னோட ஜஸ்ட் ஒரு சஜஷன், 100 கிராம் அட்லீஸ்ட் ஒரு கோகோனட் ஆயில் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சாக்கா எங்கள் கூட நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா, ஃபீட்பேக் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து வினு ஹரிஷ் அவங்க சொல்கிறாங்க, ஹலோ சார், ப்ளீஸ் ரிப்ளை மீ, சோப்பில் டர்மரிக் போட்டால் லாஸ்ட்டில் பவுடர் தெரியும் சொன்னீங்க. ஸோ நம்ம டர்மரிக் பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃபில்டர் எடுத்து யூஸ் பண்ணலாமா, திஸ் இஸ் பெஸ்ட் ஆர் நாட்? கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா டர்மரிக் இல்லை, பொதுவாக எந்த பவுடர் போட்டாலும் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து சோப்பில் தெரியும். சிலிண்டராக ஃபுல்லாக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கட்டி வந்து சோப்பில் அங்கங்கே தெரியும். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸ்பெஷலி நீங்கள் வந்து சேல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நாட் அ குட் திங். ஸோ பவுடர் வந்து நீங்கள் 1 கிலோ ஆயிலுக்கு 50 கிராம் பவுடர், எந்த பவுடர் இருந்தாலும் 50 கிராம் பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பவுடரை கொஞ்சமாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அந்த புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ லிக்விட் இருக்கோ அதை திரும்ப ஒரு டைம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. பார்த்ததுக்கப்புறமா 1 கிலோ சோப்புக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 380 கிராம் அளவுக்கு தண்ணி லிக்விட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரைட்டா. ஸோ நீங்கள் காஸ்டிக் சோடா செய்யும் போது தண்ணி ஆட் பண்ணுற யூஸ் பண்ணுறீங்களா இல்லை தண்ணியில் எந்த லிக்விடை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் வந்து இந்த லிக்விடையும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு கேல்குலேட் பண்ணி 380 கிராம் லிக்விட் வந்து தாண்டக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் நீங்கள் கண்டிப்பாக பவுடர் யூஸ் பண்ணலாம், பவுடர் ப்ளஸ் லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் வாஸ் த 5 questions நான் வந்து கமெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணது. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.